सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थजातके शरण्ये त्र्यम्बके गौरीनारायणि नमोऽस्तु ते हर नमः पार्वतीपते हर हर महादेव तन्नाडुडे शिवमे पोट् एन्नाट्टवर्क्कुम् இறைவா 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 போற்றி போற்றி புதுயுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷகலாரத்னா மகேஷ் ஐயர். நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம பார்க்கக்கூடிய அற்புதமான இந்த நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள் நம்ம ஆன்மீக தகவலில் பிரத்யேகமாக பார்த்துட்டுருக்கோம். தினபலன், உங்களுடைய ராசி நட்சத்திரம், அதற்குண்டான நிறம், அதே மாதிரி அதற்குண்டான தெய்வ வழிபாடும் நம்ம பார்த்துட்டுருக்கோம். டெய்லி ஆன்மீக டிப்ஸ் பார்த்துட்டுருக்கோம். இப்போ நடக்கக்கூடிய இந்த சுதர்சன வகுப்பு ரொம்ப பிரம்மாண்டமாக நிறையா பேர் பங்கெடுத்துட்டு இருக்காங்க. இந்த சுதர்சன வகுப்பு பார்த்துட்டிங்கன்னா நிறைய அன்பர் நண்பர்களுக்கு பிடித்தமான ஒரு வகுப்பாக வந்திருக்கு. அது மட்டும் இல்லாத இதுக்கு முன்னாடி நடந்த ஸ்ரீயந்திரம், திரையம்பகம், இந்த வகுப்பும் நம்ம லைஃப்பை ஒரு பெரிய மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வகுப்பாக இருக்குது. வரக்கூடிய 23ஆம் தேதி பார்த்துட்டிங்கன்னா பௌர்ணமி, இந்த பௌர்ணமி அன்று துர்கா சப்தசதி பாராயணம், மகாசண்டி பாராயணம், பாராயணத்தோடு சேர்ந்து அஷ்டலக்ஷ்மி ஜபம், செல்வத்தை அதிகரிக்கக்கூடிய அஷ்டலக்ஷ்மி ஜபம். கடன் தொல்லை ஜாஸ்தியாக இருக்குது, மனசு ரொம்ப சங்கடமாக இருக்குது, எனக்கு பண வரவுகள் இன்றைக்கி தேவையான ரொம்ப அத்தியாவசியமான விஷயங்களில் பண வரவுகள் வேணும்னு நினச்சிட்டு இருக்கிறவா, இந்த சங்கல்பத்துக்கு உங்களுடைய பேர் நட்சத்திரங்களை தாராளமாக நீங்கள் பதிவு பண்ணிக்கலாம். நீங்களும் இதில் பங்கேற்று கொள்ளலாம், மகாலட்சுமியின் பூர்ணமான அனுகிரகத்தை பெறலாம். 7397394829 என்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளலாம். சரி, இன்றைய தினத்தில் ஆன்மீக டிப்ஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டேன்னா, பொதுவாக தீபம் ஏற்றும் பொழுது பார்த்துட்டேன்னா கிழக்கை பார்த்து ஏற்றுறோம். கிழக்கை பார்த்து ஏற்றிட்டு அதுக்கப்புறம் அப்படியே வடக்கை பார்த்து கொண்டு வந்துடணும். கிழக்கை பார்த்து ஏற்றிட்டு வடக்கை பார்த்து, சில பேர் அப்பிரதட்சிணமாக சுற்றுவான், அப்பிரதட்சிணமாக தீபத்தை ஏற்றப்படாது, பிரதட்சிணமாக தீபத்தை ஏற்றணும். அப்படி ஏற்றினோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா குட் சைன், நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். சரி, இன்றைக்கி தீபத்தை பற்றிய விசேஷங்கள் பற்றி நம்ம பார்த்தோம். இன்றைக்கி நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 13/7/2021 ஸ்ரீபுல வருஷம், ஆனி மாதம், 29ஆம் திருநாள், செவ்வாய்க்கிழமை. இன்றைய நட்சத்திரம் மக நட்சத்திரம். இன்றைய திதி திருத்தியை, காலை 8:04 வரை. பின்பு சதுர்த்தி, சந்திராஷ்டம நட்சத்திரம், உத்திராடம், திருவோணம், நல்ல நேரம். காலை 7:45 முதல் 8:45 வரை. ராகு காலம் மதியம் 3:00 முதல் 4:30 வரை. யமகண்டம் காலை 9:00 முதல் 10:30 வரை. இன்றைக்கி வந்து சதுர்த்தி விரதம் ரொம்ப விசேஷகரமான நாள்னு சொல்லலாம். பிள்ளையாருக்கு முன்னவனே ஆணை முகத்தவனே முக்தி நலம் சொன்னவனே தூய்மை சுகத்தவனே மன்னவனே சிற்பனே செஞ்சரையான் சேகரனே நிந்தால் சரணம் 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 சரணம்னு பிள்ளையாரை மனசார வேண்டிக்கோங்க. பிள்ளையாருக்கு தேங்காய் உடைங்கோ. வேலை இல்லாதவா, தொழில் இல்லாதவா, தொழில் வேணும்னு நினச்சிட்டு இருக்கிறவா, எனக்கு இந்த காரியம் நடக்கணும் அந்த காரியம் நடக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இருவா, பிள்ளையார்கிட்ட போய் நின்று வழிபாடு பண்ணுங்கள். நிச்சயமான மாற்றங்கள் இருக்கும், மன சங்கடங்கள் போகும். இன்றைய பஞ்சாங்க குறிப்புகளில் நாள், திதி, நட்சத்திரம் இது போன்ற விசேஷங்களை பற்றி பார்த்தோம் இல்லையா. இன்றைக்கி நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புதுயுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு 12 ராசிக்குண்டான அற்புத பலாபலன்களை இதோ பார்க்க போகிறோம். மேஷராசி என்பர்களே, நிறையா காரியம் நல்லபடியாக நடக்கணுங்கிற எதிர்பார்ப்புகள் இருக்கும். சில டைம் பார்த்துட்டேன்னா சக்ஸஸ் ஆகும், சில டைம் பார்த்துட்டேன்னா தோல்வி யதார்த்தமாக வரும். ஒருவேளை தோல்வி ஆகிடுத்து என்ன பண்ணுறது, சரி அடுத்த டைம் இன்னொரு தடவை ட்ரை பண்ணுவோம், நிச்சயம் சக்ஸஸ் ஆகுங்கிற உங்களுடைய எதிர்பார்ப்பு வெற்றிகரமாக கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை, விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். நம்மளால் வேலை செய்கிறோம் தப்பு கிடையாது, ஆனால் இது முடியுமா முடியாதான்றதை 100க்கு 100 முறை பார்த்து கொண்டு அதுக்கப்புறம் வேலை செய்து கொள்வது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் பார்த்திங்கன்னா திருமண காரியங்கள் கைகூடும், கணவர் மனைவிக்குள்ளே இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் தீரக்கூடியதாக இருக்கும். வெற்றியை நோக்கி உங்களுடைய பயணத்தில் அடுத்தென்னங்கிற சூழ்நிலை நோக்கி நீங்கள் போயிட்டுருப்பீங்க. நிச்சயம் அது உங்களுக்கு அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 5, நிறம் சிகப்பு, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். ரிஷபராசி என்பர்களே, விவேகமான சிந்தனை, நல்ல யோசனைகளுக்கு எப்பவுமே அற்புதமான பலன்கள் தரும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நல்ல நல்ல சிந்தனைக்கு ஏற்றாற்போல் உங்களுடைய பலன்கள் மாறி வரக்கூடியதாக இருக்கும். நல்ல முயற்சி நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சில நேரம் மன சங்கடங்கள் இருக்கும், அதையெல்லாம் தாண்டி வருவீங்க, அதையும் நீங்கள் ஜெயித்து காமிக்கக்கூடியதாக இருந்துட்டுருப்பீங்க. ஒரு வைராக்கியமாக ஒரு காரியத்தை எடுத்துகிட்டோ, இதில் நம்ம சக்ஸஸ் ஆகணும் சக்ஸஸ் ஆகணும்னு அந்த காரியத்தை நோக்கி உங்களுடைய சிந்தனை இருந்ததுன்னா அது நிச்சயம் வெற்றி பெறும். இடம் பொருள் வீடுமனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் பெறுவீங்க. தாயாருக்கு ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. திருமண காரியங்கள் கைகூடும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7, நிறம் மஞ்சள், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சம வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். மிதுனராசி என்பர்களே, லாபங்கள் கூடி வரக்கூடிய நல்ல நாள்.
சில அலைச்சல்கள் யதார்த்தமாக இருந்துருக்கும். ஒரு காரியத்துக்கு 10 தடவை நம்ம வந்து உட்காரவே கூடாது, நம்ம உட்காந்து எழுந்திருக்கிறோம், சரி அடுத்து என்ன வேலை, அடுத்து என்ன வேலை, அடுத்த என்ன வேலைன்னு 24 ஹவர்ஸ் நம்ம வந்து இந்த சிந்தனையில் இருந்தால் தான் நம்மளுடைய வியாபார அனுகூல்யமாகுங்கிறது நம்மளால் தெரிய முடியறது. இன்னும் நம்ம வந்து வயசான காலத்தில் உழைக்க முடியாது, இப்போ தான் நம்ம உழைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சிந்தனைகள் உங்களுக்குள்ளே தோணக்கூடியதாக இருக்கும். குழந்தைகளுடைய வளர்ப்பு, குழந்தைகளுடைய அவங்களுடைய படிப்பு இதெல்லாம் பார்க்கும்போது ஆகா இது நமக்கு பத்தாது, நீ அடுத்தது என்னங்கிற ஒரு யோசனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். புதிய வாகனம் வாங்குறதுக்கு உண்டான திட்டங்கள் கை கூட வரக்கூடியதாக இருக்கும். பழைய பொருட்களை குடித்து புதுசாக வாங்குறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு. இன்றைய தினத்தில் மிதுன ராசி என்பவர்களுக்கு உண்டான தெய்வீக எண் 7, நிறம் பல வர்ண நிறம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சமயபுர மாரியம்மன் வழிபாடு, உன்னதமான பலன்களை தரும் அற்புத வழிபாடு மிதுன ராசி என்பவர்களே. கடகராசி நேர்களே, அப்பப்போ வரவுகள் இருக்கும், ஒரு பக்கம் செலவுகள் இருக்கும், ரெண்டையும் சேர்ந்து சமாளிக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணத்தை பற்றி சிந்திப்பீங்க. வியாபார விஷயங்களில் செலவானால் தானே வரவு வரும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். வீட்டு அருகாமையில் இருந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தீரும். உடல் ஆரோக்கியம் பெருகக்கூடியதாக இருந்துருக்கும். ஒரு சில நண்பர்கள் எதிரிகளாகவும் எதிரிகள் நண்பர்களாகவும் மாறக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். சரி, இவா ஏன் பழகரா, ஏன் எங்கிட்ட பேசுகிறா, இதனால் இவாளுக்கு என்ன காரணம், காரணத்துவம் காரியத்துவம் என்ன அப்படிங்கிறத யோசித்து யோசித்து செயல்படக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. இஷ்ட தெய்வம், குலதெய்வம் போன்ற கோயில் வழிபாட்டை எடுத்து இன்றைக்கி பண்ணுவீங்க. ரொம்ப நாளாக பெண்டிங் இருந்த ஒர்க்கெல்லாம் இன்றைக்கி எடுத்து பண்ணுவீங்க, உங்களுக்கு சக்ஸஸாக வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். சேல்ஸ் அண்ட் சர்வீஸில் இருந்துருக்கிற வாழ்க்கு அனுகூலியம் கூடி வரும், நினச்ச டார்கெட்டை அடைய முடியும். இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 3, நிறம் பல வர்ண நிறம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு, வெற்றி வழிபாடுங்க கடகராசி அன்பர்களே. சிம்மராசி நேர்களே, சுகமான நாள், எண்ணிய காரியங்கள் நல்லபடியாக நடக்கும். மகா நட்சத்திரத்தில் இருக்கிற வாழ்க்கை காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் இன்னமும் இன்றைக்கி நாளே நகரில் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கலாமா அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் தோணும். அதுக்கப்புறம் பார்த்துட்டேன்னா ரொம்ப சுறுசுறுப்பாக செயல்படுவேல், காரியங்கள்லாம் வெற்றியாகும். பூர நட்சத்திரத்தில் வாழ்க்கை அனுகூலியம் கூடி வரும். அரசாங்க கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணுற வாழ்க்கை வெற்றிகள் உண்டு. தண்ணீர் சம்பந்தமாக, ஃப்ரூட் ஷாப் சம்பந்தமாக, தானியம் சம்பந்தமாக, அதே மாதிரி கடை வச்சுருக்கோம், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சுருக்கிறவங்க, கிரானைட் சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கவங்க, ஃபேன்சி ஸ்டோர் வச்சுருக்கிறவங்க, பொட்டிக் வச்சுருக்கவங்க, கார்மெண்ட்ஸ் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கோம், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்மந்தமான தொழில் பண்ணிகிட்டு இருக்க வாழ்க்கை அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். அரசாங்க உத்தியோகத்துக்காக எக்ஸாமினேஷனுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவா, அப்பப்போ சில பயங்கள் ஒரு கவலையே படாதீங்க, உங்களுக்கு சாதகமான பலன்கள் கூடி வரும், நிச்சயமாக நீங்கள் வெற்றி பெறுவீங்க. இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 2, நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பிள்ளையார் வழிபாடு, அமோக பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு சிம்மராசி என்பர்களே. கன்னிராசி நேயர்களே, யதார்த்த கவலைகள்னு சொல்லுவாள், எப்போவுமே கம்பேரிஷன் ரொம்ப தப்பு. ஏன்னா அவளுடைய நிலை வேறு, நம்மளுடைய நிலை வேறு, அவளுடைய சிந்தனை வேறு, நம்மளுடைய சிந்தனை வேறு. சார், நம்ம இவ்வளோ உழைக்கிறம ஏன் இப்படியே இருந்துருக்கோம், உழைக்கிறில் நிச்சயம் அதுக்கு உண்டான காலங்கள் வரும்போது அற்புதமான பலன்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்குது. யாரையும் கம்பேர் பண்ணி எந்த விதமான விஷயங்களும் செய்யாதீங்க. எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் கெமிக்கல் சம்பந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்கவளுக்கு வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். திருமண காரியங்கள் கைகூடும். ரொம்ப நாளாக இருந்த கவலைப்பட்டிருந்த விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கும். ஆனால் அதுக்குள்ளே அதை நினச்சி கவலைப்படுறதை தவிர்த்து கொள்வது நல்லது. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 8, நிறம் கருநீளம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடுங்க, அமோக பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு இன்றைய தினம். துளாராசி அன்பர்களே, வெற்றி மீது வெற்றி கிடைக்கும்னு சொல்லுவோம். ஒவ்வொரு காரியத்திலும் நீங்கள் எடுத்து துணிஞ்சு செய்யக்கூடிய எல்லா விஷயங்களும் உங்களுக்கு அமோகமான பலன்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். நண்பர்கள் மூலமாக சில காரியத்தை சாதித்துக் கொள்ளக்கூடிய அற்புதமான நாள். ஆரோக்கிய குறைபாடு அப்பப்போ இருக்கும், அதை தாண்டி அடுத்தடுத்து என்ன அடுத்தது என்னங்கிறத போவீங்க. மூத்த சகோதர சகோதரருக்கு சின்ன சின்ன உதவிகள் உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் எல்லாம் எடுத்து பண்ணுவீங்க. அதேமாதிரி குடும்பத்தில் இவா இதை சொல்கிறா, அவள் அதை சொல்கிறா, இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுவீங்க. பிரச்சனைகளை ஒதுக்கிடணும், நல்லதை நோக்கி போகணும், பாசிட்டிவான திங்கிங் தான் இன்றைக்கி நமக்கு சக்ஸஸ் ஆகும், அதை நோக்கி நம்மளுடைய பிரயாணங்கள் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்கு கூடி வரும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய தெய்வீகமான எண் 1, நிறம் பல வர்ண நிறம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரகத்தில் சூரிய பகவான் வழிபாடு, விசேஷ வழிபாடு. விருச்சிகராசி என்பர்களே, நன்மை பயக்கக்கூடிய நல்ல நாள், நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகளை பெறுவீங்க. விடாது உழைப்பு உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். மனசில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் டப்புன்னு அப்படியே எடுத்து சொல்லிடுவீங்க, எதுவுமே மனசில் வச்சுக்க மாட்டேன், எது பேசுகிறா இருந்தாலும் உடனே பேசிடலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் உங்களுக்குள்ளே தோணி வரக்கூடியதாக இருக்கும். பெரிய பெரிய பொறுப்புகளில் இருப்பா, அரசியலில் இருந்துருக்கிறவாளுக்கு அனுகூலியம், புதிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். இன்றைய தினத்தில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு கம்பெனி ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய வேலையாட்கள் மூலமாக இருந்த பிரச்சனை சிவால் எடுத்துகிட்டு வேறு வேலையாட்களை போடுவோம், இவாள் எடுத்துகிட்டு வேறு ஏதாவது மாற்றுவோம், இந்த மாதிரி மாற்றங்களுக்குரிய நாட்களாக இன்றைய தினத்தில் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9, நிறம் கருநீளம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, விசேஷ வழிபாடு விருச்சிகராசி அன்பர்களே. தனுராசி நேயர்களே, யதார்த்த பயங்கள்னு சொல்லுவா, ஒரு காரியத்தை மனசில் வச்சுட்டு இருந்தோம் வச்சுக்கோங்களேன், அதை பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃபியூச்சர்லாம் போடும்போது மனசு 100 விஷயத்தை யோசிக்குவான், பண்டில் ஆஃப் தாட்ஸ்ன்னு சொல்லுவாங்க மனசுக்கு. இந்த மாதிரி நிறைய சிந்தனைகள் மனசில் ஓடிகிட்டே இருக்கும்பொழுது அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னு நினச்சிட்டோம், அவ்வளோதான்,
அந்த பயங்கள் இன்னும் ஜாஸ்தியாக இப்போ தான் நம்மளுக்கு வந்து நாலு நட்சத்திரமெல்லாம் நல்லா இருக்குது. அதனால் எதுக்கு கவலைப்படணும், தாண்டி வருவில், ஓடி வருவில், ஜெயிச்சு வருவில், கவலையே படாதீங்க, முன்னேற்றம் என்பது காத்திருக்கு. இன்றைக்கி நடக்கலை, நாளைக்கு கண்டிப்பாக நடந்துடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வைங்க. மாற்றங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்குது. எல்லா குடும்பத்துலேயும் பிரச்சனை இருக்குது, எல்லா வேலைகள்லையும் பிரச்சனை இருக்குது, எல்லா தொழில்களையும் பிரச்சனை இருக்குது. பிரச்சனையை தாண்டி நம்மளுடைய சிந்தனைகள் எடுத்து வைக்கும்பொழுது வெற்றிகள் உங்களுக்கு கூடி வரக்கூடியதாக இருக்கும். மார்க்கெட்டிங் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, துணி சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9, நிறம் கருநீலம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நரசிங்கர் வழிபாடு, வெற்றி வழிபாடுங்க. தனுர் ராசி அன்பர்களே, மகர ராசி நேயர்களே, நிறைய விஷயங்கள், ₹1 கொடுத்தா அதை எப்படி ₹10 மாற்றுறது, ₹10 கொடுத்தா அதை எப்படி ₹100 மாற்றுறதுங்கிற சிந்தனைகள் உங்களுக்கு தெரியும். ஐடியாலஜி இருக்குது. பணம் அப்படிங்கும்போது க்வெஸ்டின் மார்க் அந்த இடத்துல இருக்குது. பணம் இருக்குது, ஐடியாலஜி, எனக்கு இந்த காரியம் நடக்கவே மாட்டேங்கிறது, இதுலேயும் க்வெஸ்டின் மார்க். இப்படி மாறி மாறி இருக்கும். கொஞ்சம் பொறுங்க, ஒரு நாள் கழித்து உங்களுக்கு வெற்றிகள் கூடி வரும். இவா அவங்கள இப்படி சொன்னால், அவள் அப்படி சொன்னால், இவள் எப்படி சொன்னான்னு கேட்குறத விட அதை காதலே வாங்க. அதிகம் உங்களுடைய செயல்பாடுகள் நீங்கள் முக்கியமாக செயல்படுங்க. அதேமாதிரி முக்கியமான நபர்கள், உங்களுக்கு ரொம்ப முக்கியமான நபர்கள், இவங்களை விட்டுவிட்டு நம்ம ஏதாவது வேறு வேலைகள் பார்க்க அப்படி பார்க்கவே பார்க்காதீங்க. அவள் முக்கியமான நபர்னால் அவளுடைய வேலைகளை முழுசாக கவனம் செலுத்துங்க. உங்களுக்கு எல்லா காரியங்களும் லாபங்கள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். பல பேர் பல விதத்தில் சொன்னாலும் இறைவன் உங்களுக்கு எப்போவுமே அனுகிரகம் கொடுப்பார். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 5, நிறம் சிகப்பு, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, விசேஷ வழிபாடு மகரராசி அன்பர்களே. கும்பராசி நேயர்களே, நிறைய யதார்த்த விஷயங்களில் சில சிக்கல்கள்லாம் இருந்துருக்கும். அதெல்லாம் தாண்டி அடுத்தது என்னங்கிற யோசனைகள் உங்களுக்குள்ளே தோணி வரும். அதே மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள், கணவன் மனைவிக்கு, மனைவி கணவனுக்குள்ளே காலை வேலைகள் இருக்கும், மத்தியானம் சுமூகமாக முடிகிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. என்னோடய வேலை செய்யக்கூடிய இடத்துல இவர்னால எனக்கு வந்து பெரிய எப்போ பார்த்தாலும் என்னை சொல்லிகிட்டே இருக்கார், அப்போ நம்ம என்ன தப்பு பண்ணியிருக்கோம், அதை மாற்றிக்கணும் அப்படிங்கிற ஒரு முன்னேற்பாடு வச்சுக்கோங்க. அடுத்து இவாளுக்கு எனக்கு ஆகிறதே இல்லை அப்படின்னு சொல்கிற விஷயத்தில் அந்த சிந்தனை தூக்கி எறிஞ்சிருங்கோ. மனசில் பாசிட்டிவான திங்கிங் அவள்கிட்ட போடுங்க. நிச்சயமாக உங்களுக்கு கைகூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். வேலை வாய்ப்பில் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். மனசில் ரொம்ப குழப்பமாக இருக்கும்போது ஒரு சில முடிவுகளை எடுக்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. பெரியவங்களுக்கு மதிப்பு மரியாதையும் கொடுத்து அவள் என்ன சொல்கிறாலும் அந்த வார்த்தையை கேளுங்க, உங்களுக்கு சக்ஸஸாக கூடி வரக்கூடியதாக இருக்கும். குழப்பமாக இருந்ததா விட்டுருங்க, ஒரு நாள் கழிச்சு அந்த காரியத்தை பண்ணுங்கள். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 7, நிறம் பல வர்ண நிறம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தத்தாத்திரேயர் வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். மீனராசி அன்பர்களே, அன்பும் ஆதரவும் கூடி வரக்கூடிய நல்ல நாள். நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் பெறுவீங்க. சில முக்கியமான விஷயங்கள்லாம் உங்களுக்கு கைகூடி வரக்கூடியதாக இருக்கும். மனசில் ஒரு திருப்தி வரும், அப்பா இது நடந்துடும்டா, பண வரவுகள் வந்துடும், இந்த காரியம் நான் நினச்சது இருந்துடும், பார்த்தியா நான் சொன்ன மாதிரி அது நடந்ததுங்கு சொல்கிற மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு கைகூடி வரக்கூடியதாக இருக்கும். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சிறு சிறு பிரயாணங்கள் உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும். தெய்வீக விஷயத்தில் எப்பவுமே நீங்கள் வந்து இருந்துட்டுருக்கங்காட்டி நிறையா மாற்றங்கள் உங்களை நோக்கி நகரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சில நபர்கள் சந்திக்கும் பொழுது அவட்டிருந்து நிறையா கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 9, நிறம் கருநீலம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். 12 ராசிக்குண்டான பலாபலன்கள் பார்த்துட்டோங்க. அடுத்தது ஆன்மீக தகவல். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில். சார், வீட்டில் வந்து செல்வம் எப்பவுமே நிலைச்சு நிற்கணும் சார், வீட்டில் வந்து மகாலட்சுமி கூடி வரணும் சார், நான் என்ன சார் பண்ணுறது எப்படின்னு கேட்குற வாழ்க்கை இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம், பகவான் வந்து பார்த்துட்டேல அப்படின்னு சொன்னால் மகாவிஷ்ணு. மகாவிஷ்ணு கையில் இருக்கக்கூடிய முத்திரைக்கு பேர் வரத முத்திரை அப்படின்னு பேர். ஆமாம், நம்மளுக்கு வரத்தை தரக்கூடிய முத்திரையாக வரத முத்திரை அப்படிங்கிறது இருந்துருக்கு. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது பார்த்துட்டிங்கன்னா வரதலக்ஷ்மி அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆமாங்க, வரதலக்ஷ்மினா என்ன, அதாவது பகவான் வந்து வரத முத்திரை அப்படிங்கிற முத்திரையை மகாவிஷ்ணு வச்சுருப்பார். அந்த மகாவிஷ்ணுடைய தன்னுடைய கரத்தில் மகாலட்சுமி உட்காந்துருந்தா பாருங்கள், யாராவது ஒருத்தங்க பெரியவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறீங்க, காலை தொட்டு ஆசீர்வாதம் மேல் அவள் என்ன பண்ணுவாள், கையை வச்சு இப்படி பண்ணுவாள். இந்த கையை வச்சு பண்ணும்போது அனுகிரகம் இங்கேருந்தால் வரணும் இல்லையா. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த வரதலக்ஷ்மி படம், இந்த வரதலக்ஷ்மி படம் ரொம்ப விசேஷகரமான படம். யார் யார் வீட்டிலெல்லாம் இந்த வரதலக்ஷ்மி இருக்கோ நிச்சயமாக யாம் இருக்கும் இடத்தில் செல்வம் கூடி வரும். அதான் இந்த படத்தில் போட்டிருப்பாங்க, நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. இந்த படத்தில் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் பெருமாளுடைய பூர்ணமான கை, அந்த பெருமாளுடைய வரத முத்திரையை கொண்ட அந்த கையை நீங்கள் பார்க்க முடியும். அனுகிரகம் தரக்கூடிய அந்த கையில் நம்ம போய் வேண்டுறோம், பிரார்த்தனை பண்ணுறோம், சுவாமியை மனசார கும்பிட்டுருக்கோம். பாருங்கள் இந்த கையை நீங்களே பார்த்துட்ருப்பீங்க. இந்த கையில் மகாலட்சுமி வீட்டில் இருக்கக்கூடியதை பார்த்துட்டுருப்பேன். அப்போ வரத முத்திரையை கொண்ட அந்த பெருமாளுக்கு வரத லக்ஷ்மி உள்ளே உட்காந்துட்டுருக்கா.
வரத்தை தரக்கூடிய இந்த முத்திரையில் லக்ஷ்மி கடாட்சம் இருக்கங்காட்டி நம்ம யாரெல்லாம் செல்வத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கோமோ, செல்வத்துக்குண்டான வரத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கோமோ நிச்சயமாக நமக்கு கிடைக்கும். உண்மை கமலாத்மிகான்னு சொல்லக்கூடியது மகாலட்சுமிக்கு இரண்டு கமலங்களை கையில் கொண்டிருக்கக்கூடிய அந்த அம்பிகை வரத்தை அள்ளி 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 தரக்கூடியவள். அவள் ஆசனம் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் ராஜாசனம் சிம்மாசனம்னு சொல்லுவாள். இந்த அம்சங்கள் கொண்ட ஆசனம் பார்த்துட்டேல் அப்படின்னா நம்மளுடைய பதவி பேர் புகழ் அந்தஸ்தை கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். பிரம்மாண்டமான சக்தி கொண்ட பெருமாளின் கை கரங்கள் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் வரத்தை அள்ளி அள்ளி தரக்கூடியதாக இருந்துருக்கும். ஆஹா, இப்பேற்பட்ட படம் எங்கள் வீட்டில் இருந்ததுன்னா நிச்சயமாக பெரிய வரப்பிரசாதம் தான் அப்படின்னு நினைக்கிறவா நிச்சயமாக இந்த படத்தை வாங்கி உங்களுடைய பூஜை அறையில் வச்சுட்டு டெய்லி வரதலக்ஷ்மிக்கு பூஜை பண்ணுங்க. ஆமாம், உங்கள் வீட்டில் வரதலக்ஷ்மி வந்தாலே லக்ஷ்மி கடாட்சம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். வரதலக்ஷ்மி இருந்தாலே பூர்ணமான அனுகிரகம் கொடுக்கும். வரதராஜ பெருமாளுடைய கையில் இருக்கக்கூடிய இந்த வரதலக்ஷ்மி வரத்தை தரக்கூடிய லக்ஷ்மியாக உங்கள் வீட்டில் வீற்றிருப்பாள். யாம் இருக்கும் இடங்களில் செல்வம் நிறைந்திருக்குங்கிற வார்த்தை நிச்சயமான உண்மைதான். அப்பேற்பட்ட இந்த அம்சத்தை கொண்ட இந்த வரதலக்ஷ்மி ரொம்ப விசேஷகரமானவள். நீங்கள் பின்னாடி பார்த்துட்டேன்னா இதில் இருக்கக்கூடிய அந்த பின்னாடி இருக்கக்கூடிய சூரியம் தன்மையை கொண்ட அந்த காவிக்கலர் செங்காவி கலர் நிறமும் சரி, அதுமாதிரி பெருமாளுடைய கையில் இருக்கக்கூடிய இந்த கோல்டன் கலர், அதாவது மஞ்சள் கலர்லேயும் கோல்டன் கலர்லேயும் இருக்கக்கூடியது குருவை பிரதிபலிக்கக்கூடியதாகவும், அம்பிகை பார்த்துட்டேன்னா சுக்கிரனை பிரதிபலிக்கக்கூடியதா, ஆக மூன்று கிரகங்களுடைய அம்சங்களை கொண்ட இந்த அற்புதமான படம் நம்ம வீட்டில் இருந்ததுன்னா செல்வத்தை அள்ளி கொடுக்கும். டெய்லி காலையில் குங்குமத்தினால் அர்ச்சனை பண்ணிக்கிறது ரொம்ப மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் தரக்கூடியதாக இருந்துருக்கும். அந்த குங்குமத்தை நெத்தியில் இட்டுக்கிறது ஓம் வரதலக்ஷ்மி நமக, ஓம் வரதலக்ஷ்மி நமகங்கிற மந்திரத்தோடு ஜபிச்சுக்கிறது உன்னதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அது மட்டும் இல்லாத இந்த வரதலக்ஷ்மியில் சில ரகசிய விஷயங்களும் இருக்கிறது மகாலட்சுமியின் அம்சங்களை கொண்டது. சரி, இந்த படம் எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவா தாராளமாக 739-739-4829 தொடர்பு கொள்ளலாம். இதை உங்கள் ஆற்றில் வச்சுக்கலாம். ரொம்ப விசேஷகரமான பலன்கள் கொடுக்கறதுக்கு உங்களுடைய ஆராதனை. நீங்கள் பூஜை பண்ணும்பொழுது அற்புதமான பலன்கள் கிடைக்கும். மகாலட்சுமியை வீட்டில் அழைக்கிறதுக்கு மகாலட்சுமி நித்திய நிவாச அனுகிரகந்தோ சித்தர்த்தம்னு அர்ச்சகர் எப்படி மந்திரங்களை சொல்கிறாலோ மகாலட்சுமி நித்திய நிவாசம், நம்ம மகாலட்சுமி வீட்டுக்கு வந்து விட்டாலே நம்மளுக்கு செல்வங்கள் கூடி வரும் அப்படின்னு சொல்லுவாள். இன்றைக்கி வரதலக்ஷ்மி படத்தை பற்றி நம்ம பார்த்தோம். ரொம்ப அற்புதமான குறிப்புகளை பற்றி நம்ம பார்த்தோம். இந்த ஆன்மீக தகவல் நமக்கு ரொம்ப விசேஷகரமான ஆன்மீக தகவலாக இருக்கும். நம்ம வீட்டில் அதை வச்சுப்போம், மகாலட்சுமியின் பூர்ண அனுகிரகத்தை பெறுவோம். இந்த வரதலக்ஷ்மி நான் எங்கேயுமே பார்த்ததில்லை. நம்ம ஆன்மீக தகவலில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் எங்கும் இல்லாத எங்கும் பார்க்காத அற்புதமான விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். சரி, இன்றைய தினத்தில் இந்த ராசி பலன் நிகழ்ச்சியில் ஆன்மீக தகவல் பிரத்யேகமாக பார்த்தோம். வரக்கூடிய 23ஆம் தேதி பௌர்ணமி என்று இந்த விசேஷ பௌர்ணமி பார்த்துட்டேன்னா துர்கா சப்தசதி பாராயணம் மகாச்சண்டி பாராயணம் ரொம்ப பிரம்மாண்டமான சக்தி கொடுக்கக்கூடிய மிக பிரம்மாண்டமான அஷ்டலக்ஷ்மி ஜபம் சக்தி வாய்ந்த இந்த ஜபம் சக்தி வாய்ந்த இந்த மந்திரம் சார் நானும் இதில் பங்கேற்கணும். தாராளமாக பங்கேற்கலாம். 739-739-4829 தொடர்பு கொண்டு உங்களுடைய பெயர் நட்சத்திரங்களை பதிவு செய்து கொள்ளலாம். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரிய ஜோதிஷ கலாரத்ன மகேஷ். வேல் வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகர. நன்றி.